மெஷர்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்குறதுக்கு மொத்தம் மூணு ஃபோர்ஸ் உண்டு. ரிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், டேம்பிங் ஃபோர்ஸ். ரிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து மூணாவது உள்ளது பேர் டேம்பிங் ஃபோர்ஸ். டேம்பிங் ஃபோர்ஸை நம்ம அடுத்து கீழே வர வர பார்க்கலாம். மூணாவது சிஸ்டம் வந்து டேம்பிங் சிஸ்டம். டேம்பிங் சிஸ்டம்னா முன்னாடியே சொன்னது தான், பாயிண்ட்டை ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ கொண்டு வரணும், ஆசிலேஷன் இல்லாமல் கொண்டு வரதுக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணுங்கிற நடுவில் ஒரு வேல்யூ இருக்குது, 2.5 இருக்குன்னா, பாயிண்டர் 2 3 நடுவில் ஆசிலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எந்த வழின்னு தெரியாது, அக்யூரேட்டாக இருக்காது. இப்போ டேம்பிங் சிஸ்டம் இருந்தால் தான் 2.5 நேராக பாயிண்டர் நிற்க வைக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த டேம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேம்பிங் சிஸ்டமில் வந்து ஒவ்வொரு டேம்பிங் உண்டு, அண்டர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங் அண்ட் ஓவர் டேம்பிங். அது அந்த ஒவ்வொரு டேம்பிங் எப்படி விட்றாங்கன்னா, எந்த மாதிரி ஆசிலேஷனை கொண்டு வந்து பழையபடி பாயிண்டர் நிற்க அப்படின்னு. கீழேருந்து ஒவ்வொரு டேம்பிங்காக பார்க்கும்போது, இப்போ அண்டர் கிரிட்டிக்கல் டேம்பிங்னா இந்த பாயிண்டர் மூவ் பண்ணதுலேருந்து ஸ்மூத்தாக கொண்டு வந்து ஸ்டடி ஸ்டேட் பொசிஷன் கொண்டு வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி அண்டர் டேம் பார்க்கும்போது பாயிண்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும், ஆசிலேஷன் போக போக இந்த டைமுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டடி ஸ்டேட் பொசிஷன் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனில் வந்து எப்படி வந்து பாயிண்டர் மூவ் ஆகி ஆப்ரேட் ஆகுது அதை பொறுத்து மூணு வேலையும் கொடுத்துருப்பாங்க. அண்டர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங், ஓவர் டேம்பிங் கொடுத்துருப்பாங்க. அது எதை பொறுத்துனா, எப்படி வந்து பாயிண்டர் சீர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகி எந்த டைத்துக்குள்ளே வந்து ஸ்டடி ஸ்டேட் பொசிஷன் வருது அதை பொறுத்து மூணு டேம்பிங்கும் பேர் கொடுத்துருப்பாங்க. இது பேர் டேம்பிங் சிஸ்டம். அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் டேம்பிங் டார்க். அதாவது டேம்பிங் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறது டேம்பிங் டார்க் ஆகும். அப்போ அந்த டேம்பிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங், ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங் ஒன்று, ஃப்ளூயிட் ஃபிக்ஷன் டேம்பிங் ரெண்டாவது ஒன்று, எட்டி கரண்ட் டேம்பிங், எலக்ட்ரோ மேக்னடிக் டேம்பிங். இந்த நாலு டேம்பிங்கில் ஏதாவது ஒரு டேம்பிங் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாயிண்டில் வந்து டேம்பிங் ஃபோர்ஸ் மூலமாக ஆசிலேட் ஆகாமல் ஸ்டடிசேஷன் ஃபைனலாக ஸ்டடிசேஷன் பொசிஷன் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் வந்து டேம்பிங் டார்க். இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தடு இந்த நாலு டைப் மெத்தடும். இதில் ஃபஸ்ட்டு இந்த டேம்பிங் வந்து பார்க்கும்போது ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங். ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங்னா பாயிண்டர் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிஸ்டனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஸ்டன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சிலிண்டர் மாதிரி இருக்கல உள்ள பிஸ்டன் வந்து ரெண்டுமே மூவ் ஆகும், உள்ளே ஃப்ரண்டில் மூவ் ஆகும், திருப்பி பேக்கில் மூவ் ஆகும். இப்போ பாயிண்டர் ஏதோ ஒரு வேல்யூக்கு மூவ் ஆகும்போது இந்த பிஸ்டன் என்ன பண்ணுன்னா, அது இன்வெர்ட்ஸில் ஏர் சேம்பருக்கு உள்ளே போகும்போது ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகும். ஏரை கம்ப்ரஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா, இதோட ஆசிலேஷனை ரெடியூஸ் பண்ண, ஒரு சைடில் பிஸ்டன் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது உள்ளே இருக்கிறது, பிஸ்டனுக்கு உள்ளே இருக்க ப்ரெஷரும் பிஸ்டனுக்கு வெளியே இருக்க ப்ரெஷரும் வேறு வேறு இருக்கும். டிஃப்ரென்ஸ் ப்ரெஷர்னால ஒரு டார்க்னால என்ன ஆகுனா, அந்த டேம்பிங் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது பேர் ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங். பிஸ்டன் உள்ளே போகவே, பிஸ்டன் மூவ் ஆக உள்ள இன்சைடில் சிலிண்டர் மாதிரி இருக்க அந்த ஏர் சேம்பரில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். திருப்பி பாயிண்டரில் வந்து மூவ் ஆகும்போது பிஸ்டன் வெளியே வரும்போது உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இந்த ரெண்டுக்கும் இந்த ப்ரெஷர்னால டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மோஷன் க்ரியேட் ஆகும். இது மூலமாக நம்ம டேம்பிங்கை ரெடியூஸ் பண்ணுறோம். இது பேர் ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங். அந்த சிலிண்டருக்குள்ளே எது ஏர் ஃபிக்ஷனாக உள்ளே வந்து நம்ம ஏரை கம்ப்ரஸ் பண்ணுற மூலமாக தான் டேம்பிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அதனால இது ஏர் ஃபிக்ஷன் டேம்பிங் சொல்லுவாங்க. ஃப்ளூயிட் ஃபிக்ஷன் டேம்பிங்கிறது ஏர் ஃபிக்ஷன் மாதிரியே தான், ஆனால் அங்கே ஏருக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஆயில் அதாவது ஃப்ளூயிட் வந்து ஒரு ஆயில் வச்சுருப்பாங்க. எதுக்கு இந்த ஆயில் வச்சுருப்பாங்கன்னா, அதோட விஸ்காசிட்டி வந்து ஜாஸ்தி. இப்போ அதோட நம்ம டேரெக்டாக எந்த ஸ்பிண்டில் கொடுத்துருவோம், அந்த ஸ்பிண்டில் கூடயே ஒரு டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்க்கை வந்து ஒரு ஆயிலுக்குள்ளே இமர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது இந்த டிஸ்கையும் சேர்த்து தான் ரொட்டேட் பண்ணும். அப்போ அந்த ஆயிலுக்குள்ளே இந்த டிஸ்க் இருக்கிறதுனால விஸ்காசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு ட்ராக் ப்ரொடியூஸ் ஆகும். அது பேர் ஃப்ரிக்ஷனல் ட்ராக். இந்த ட்ராக் என்ன பண்ணுவோம்னா, அந்த டேம்பிங் ஃபோர்ஸை வந்து அந்த ஆசிலேட் ஆகுதுல அதை வந்து அப்போஸ் பண்ணும். இதை அப்போஸ் பண்ணுறதுனால அந்த டேம்பிங் வந்து குறையும். இதுவும் அந்த ஏர் ஃபிக்ஷன் மாதிரியே தான், ஆனால் ஏருக்கு பதில் ஆயில் வச்சுருப்பாங்க. இந்த இதில் என்னென்னா, ஆயிலுக்கு வந்து தனியாக ஒரு சாம்பர் மாதிரி வச்சு வெளியே வைக்க வேண்டியது இருக்கும். ஆயில் லீக் ஆகாமல் பார்க்கும். ஆயிலெலாம் லீக் ஆகிடக்கூடாதுனால கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மேக்கிங்கில் இது பேர் வந்து ஃப்ளூயிட் ஃபிக்ஷன் டேம்பிங். மூணாவது டேம்பிங் பேர் வந்து எட்டி கரண்ட் டேம்பிங். எட்டி கரண்ட் டேம்பிங்னா, ஒரு கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்னால் என்ன ஆகுனா, எட்டி கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த எட்டி கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். ஒரு சப்ளை நம்ம கொடுக்குறோம்,
கொடுக்கும்போது அது ஒரு கண்டக்டரில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப்னால தான் எட்டி கரண்ட்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த எட்டி கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, ரெண்டுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டார்க் பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கு தான் அந்த டேம்பிங்கை அப்போஸ் பண்ணுது. இந்த டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அது கூட எவ்வளோ கரண்ட் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது, இது ரெண்டோட ப்ரொபோஷனலாக இருக்கும். அதோட கரண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, இப்போ முதல்ல வச்சுக்கும்போது எட்டி கரண்ட் எதை பொறுத்து வருது, இஎம்எஃப். அதே தான் கரண்ட் ப்ரொபோஷனல் வந்து இஎம்எஃப் கூட இருக்கும். அந்த இஎம்எஃப் வந்து எதோட ப்ரொபோஷனலாக இருக்கும்னா, அந்த கண்டக்டரோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது, எவ்வளோ வெலாசிட்டி கண்டக்டர் மூவ் ஆகுதுங்கிறது. அப்போ அந்த டார்க் வந்து டேரெக்டாக எதை ப்ரொபோஷனலாக இருக்கும்னா, வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர். அப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டருக்கு தான் ப்ரொபோஷனலாக ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு தான் அந்த டேம்பிங்கை ஆசிலேட் பண்ணுது. கண்டக்டர் இந்த கண்டக்டர் வந்து ஜீரோ ப்ளஸ் வராமல் ஆசிலேட் ஆகுதுல, அந்த வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணும் இந்த எட்டி கரண்ட் டேம்பிங். பாயிண்டர் அண்ட் ஸ்கேல்ஸ். பாயிண்டர் அண்ட் ஸ்கேல் என்ன, ஒரு மீட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுற கரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ரீடிங்கை பார்க்குறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது பாயிண்டரும் ஸ்கேல்ஸ் தான். இந்த பாயிண்டர் மூவ் பண்ணி ஸ்கேலில் நிற்கும், அந்த ஸ்கேலில் இருக்க வேல்யூ தான் நம்ம எல்லா வேல்யூவோ அதை எடுத்துக்குவோம். இந்த பாயிண்டர் அண்ட் ஸ்கேல் எப்படி இருக்கணும்னா, ஈஸியாக வந்து நம்ம ரீடிங்கை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், டக்குன்னு பார்த்தோன்னே ரீடிங் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வெயிட் பாயிண்ட், ஒட்டுமொத்த பாயிண்ட்டோட வெயிட் எல்லாமே கம்மியாக இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த பாயிண்ட் ஆஃப் வெயிட் ஆஃப் ஃபினிஷர் கம்மியாக இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும், வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த வெயிட்டையும் சேர்த்து தான் அந்த டிஃப்ரெண்ட் டார்க் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டேம்பிங்கில் அந்த ஆசிலேஷனை பாயிண்ட்டை குறைக்கும்போது இந்த வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் அதிகமான டேம்பிங் ஃபோர்ஸ் தேவைப்பட வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதனால் பாயிண்டர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுபோக பாயிண்டர் வந்து சடனாக மூவ் ஆகுச்சு பாயிண்ட் திடீர்னு மூவும்போது ஒரு டக்குன்னு அதிகமான கரண்ட் ஃப்ளோவான பாயிண்ட் வச்சு டக்குன்னு மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது பாயிண்டர் டேமேஜ் ஆகக்கூடாது, பெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பாயிண்டர் கூட லைட் வெயிட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக அந்த பாயிண்ட் வந்து சடனாக பெண்ட் ஆகிறதோ இதில் ஸ்கேலில் இருக்கும்போது பெண்ட் ஆகாமல் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக லைட் வெயிட் ஸ்ப்ரிங்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பாயிண்டர் அண்ட் ஸ்கேல்ஸ்க்குள்ளது.